காக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் துப்பார் துருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோ கரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நிறைய பேர் நம்ம கோமதி சக்கரம் பைரவருடைய படம், இந்த யானை கண் படம், அன்னபூர்ணேஸ்வரி படம், சார் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நீங்கள் சொல்லின்றீர்கள். எங்களுக்கு ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பொருத்தத்துக்கு தினம் 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 பாராட்டக்கூடியவங்க பொருத்தத்துக்கு நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ஒருத்தர் நியமிச்சிருந்தேன் பொருத்தத்துக்கு, இப்போது இன்னும் இரண்டு பேர் நியமனம் பண்ணுற அளவுக்கு நிறைய நபர்கள் பொருத்தத்துக்காக நேரடியாகவும் ஃபோன் மூலமாகவும் வந்து கேட்டு பொருத்தம் பார்க்குற வழக்கங்கள் இருந்துருக்கு. அது நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டோம்னா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இருந்துருக்கு. அதில் குட்டி ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அதையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நேற்று நாம் கேட்ட கேள்வி, சந்திரனுக்குண்டான உரிய கோயில் எது? திருப்பதி வெங்கடநாத சுவாமி திருக்கோயில் தான் சந்திர பகவானுக்குரிய கோயில். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சோமவாரம் அப்படின்னு சொல்லுவா, சோமவார விரதம் இருப்பா, சோமவாரம் பூஜைன்னு சொல்லுவா, எந்த சுவாமிக்குரியது? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஓவியர், ரொம்ப அழகாக படம் வரையக்கூடியவர், ஒரு செய்தியை படிக்கிறார். நல்ல ஓவியங்கள் வரைஞ்சி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லண்டனில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய ஓவியர்கள் போய் கலந்துக்கிறாங்க. அதில் ஒரு ஓவியரை செலக்ட் பண்ணி, இந்த ஓவியம் சரியாக வரணும் இல்லைன்னா உங்ககிட்ட நான் வந்து திருப்பி வழக்கு தொடருவேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலந்துருக்காரு. ஓவியத்தை வரையறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, குறிப்பிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்படியா, சரி வரையங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, என் மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அது அத்தனையும் அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் வரணும் அந்த ஓவியத்தில், உங்களால் முடியுமா அப்படின்னு, முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய வீட்டினுடைய முகப்பில் அது மாட்டணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு. உடனே அவர் அந்த ஓவியர் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் வரைகிறார். அந்த ஓவியர் ஏற்கனவே வாழ்க்கையில் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் அவர் அவமானப்படுத்தி, என்ன நீ குடும்பத்தில் இருக்கிறவளான்னு சொல்லியிருக்கார், நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனாகவே செலக்ட் பண்ணலையேன்னு ரொம்ப வருத்திருப்பார். அவர் சொல்லியிருக்கார், இதுலேயே நான் சாதனை படைப்பேன்னு சொல்லியிருக்கார். இந்த நபர் வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து வர்றார். டக்குன்னு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆச்சு, என்னங்க இது இப்படி இருக்குது, சே நான் எதிர்பார்த்தது இல்லவே இல்லையே. அவர் சொல்கிறார், ஐயா இதுக்கு 1.5 வருடம் நேரம் இருக்குது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அவர் சொன்னார், ஓ எனக்கு என்னமோ மனசு சரியே இல்லை, சரி நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். கரெக்டாக அடுத்த 3 மாதம், ஏற்கனவே 1.5 மாதம், அப்புறம் 3 மாதம் போது 4.5 மாதம், 5வது மாதத்தில் வர்றார். பார்க்குறாரு, ஐயோ 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 ஐயோ, நீ டைம் வேஸ்ட் பண்ணிடுவியாட்டிருக்கு, இது நன்னாவே இல்லையே அப்படின்ட்டு இருக்கார். உடனே அவர் சொல்கிறார், இல்லை உங்களுக்கு புரியாது, இது வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் நினச்சது 100% வரும் அப்படிங்கிறார். அவர் டிசப்பாயிண்ட் ஆகி திருப்பி போகிறார். ஒரு மாதம் கழித்து வர்றார். வந்து பார்த்து, என்னப்பா இது, இனி இருக்கிறது 6 மாதம்தான், நீ சொல்கிற 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே தருவேன்னு, இது என்ன இப்படி இருக்குது, நான் நினச்சது இல்லையே அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், ஐயா பொறுத்துக்கோங்க, நீங்கள் நினச்சது வருங்கிறார், ஓவியம் வரையும் போது இப்படி தான் இருக்குங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டார். போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு வர, போ சொல்லு, நமக்கு வேண்டாம், நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு விட்டேன். 2.5 வருடம் 3 வருடம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்கிறது. அந்த எக்ஸிபிஷனுக்கு இவர் போகிறார். போய் பார்த்த உடனே அப்படி முகப்புலேயே ஒரு பெரிய ஆர்ட்,
இவருக்கு ரொம்ப பிடிச்சது. இவர் சொல்றாரு, ஆஹா இந்த ஆர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இதை நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு இதனுடைய வரைந்தவர் யாருன்னு கேட்கிறார். அவர் அப்படியே தூரத்தில் நடந்து வந்து பார்க்கும் பொழுது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், சரியா 3 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்தார் அவர், நீங்க இவ்வளோ அழகா வளைஞ்சிருக்கீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஐயா என் வாழ்க்கையில முதல் முதல்ல நான் ஆரம்பிக்கும் பொழுது இப்படிதான் சொன்னாங்க, நீ எல்லாம் ஓவியம் வரைய என்ன இப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. பல ஓவியர் என்ன அப்படி சொன்னாங்க, நான் நல்ல ஓவியம்லாம் இந்த உலகத்துக்கு படைக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமிச்ச விளம்பரத்தை பார்த்து வந்த உடனே 2 மாதம் 3 மாதத்துல நீங்க பாத்தீங்க, பார்த்த உடனே எப்பயுமே ஓவியம் வரையும் போது அப்படித்தான் இருக்கும், ஓவியத்தினுடைய மத்தியத்திலும் அப்படிதான் இருக்கும். ஏன் ஓவியம் முடியும் போது கூட சில பேருக்கு தெரியாது, ஆனால் ஓவியம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதுக்கு முழுமையான உயிர் வரும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், அப்படியா, இது என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்ககிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப அழுதேன், என்னடா அது உன்னை யாருமே இப்படி பண்றாளேன்னு. திடீர்னு ஒரு நாள் என்னோட பெயிண்டிங் என்னை பார்த்து கேட்டது, நீ உன்னையே நம்பலைன்னா எப்படி, நானே உன்னை நம்பி இருக்கேனே அப்படின்னு என்னோட ப்ரஷ் சொல்லிச்சு. அன்னையிலிருந்து வரைய ஆரம்பித்தேன், என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வரைஞ்சேன். இன்னைக்கு இந்த படம் உலக அளவில் அவார்டு பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னார். நான் அவர் சொன்னார், எவ்வளவு கோடி செலவானாலும் உடனே நான் வாங்கிக்கிறேன்னார். நோ இட்ஸ் சோல்ட் அவுட் அப்படின்னார். யார் வாங்கினா, அவர்கிட்ட நான் வாங்குறேன், யார் யார்ட்டில் எங்கிட்ட தான் நீங்கள் வாங்கி ஆகணும், ஏன்னா என்னுடைய முழுமையான விஷயங்களை இதில் போட்டிருக்கேன், இதுக்கு முழுமையான சொந்தக்காரன் நான் மட்டும்தான், நான் யாருக்கும் விற்கிறதாக கிடையாது என்று சொல்லிவிட்டார். இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சில பேர் கிண்டல் அடிப்பா, கேள்வி அடிப்பா, தடங்கள் ஆகும், நடு மத்தியில் நிச்சயம் நிறைய பேர் உங்களை பின்னாடி தூற்றி பேசுவா, தடங்கள் ஆகும். நீங்கள் வளரும் பொழுதும் நிறையா பேர் திட்டுவாங்க, நிறையா பேர் தூட்டுவாங்க, அப்பவும் தடங்கள் ஆகும். ஆனால் உங்களை பற்றி நீங்களே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி, நீங்கள் முழுமையாக நம்புங்கள், நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அந்த ஓவியம் முடியும் பொழுது எல்லாருக்கும் எப்படி அது கண்ணை கவர்ந்ததோ, நீங்கள் ஜெயிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். அதனால் ஆரம்பத்திலோ நடுவிலையோ ஒரு வெற்றியை எட்டும் வரைக்கும் உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் நிச்சயம் போராட்டங்கள் இருக்காதுன்னு சொல்லி இன்றைய தின குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 11/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 26ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அவிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 11:15 முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி முகூர்த்த நாள், ரொம்ப விசேஷகரமான நாள். இந்த தினத்தில் அற்புதமான பிரார்த்தனைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வேண்ட 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 அருள் தரக்கூடியவர் இறைவன். இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது எல்லா காரியங்களும் வெற்றியாகும், சோதிப்பான் அதெல்லாம் நிச்சயம், சாதனைகளை படைக்கக்கூடிய அனுகிரகத்தை தருவான்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கடைபிடித்து யோசித்து செயல்படுவேல், அப்பப்போ காரியங்களுக்காக டென்ஷன் ஆகல, டென்ஷன் ஆக வேண்டாம், எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது பிறரை பற்றியும் சிந்திக்கணும், பாவம் என்ன சிரமப்படுறான்னு, அப்படி யோசிச்சல்னா எல்லா காரியங்களும் நிச்சயமாக அனுகூல்யமாகும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். எனக்கு இந்த வயசுக்கு மேலே யார் வேலை கொடுப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கல, கவலையே படாதீங்க, நிச்சயம் வெற்றி ஆகும். ரொம்ப நாளாக நீண்டு இருக்கக்கூடிய வழக்குகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமாக பேசி தீர்றதுக்கு உண்டானதாக இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள், விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தீண்ட ஒரு கவலை இருந்த விஷயங்கள்லாம் மனசில் ஒரு தெளிவை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, நல்ல நாள், நிறைய முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள்லாம் எடுத்துட்டு பார்த்துருக்காவுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு கொள்கை மனசில் வச்சுட்டு விடாது யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வச்சு அந்த காரியங்கள் வெற்றியாகும். சின்ன வயசில் இருந்துட்டு இருக்கும்போது சில பெரிய விஷயங்களை பேசும்போது பல பேர் பார்த்துட்டுனா கிண்டல் கேள்வி பண்ணுவோம், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு. நான் சாதிச்சு காப்பறேன் அப்புறம் தெரியுங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபடுவேன். துணி கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு
அதே மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி ஓட்டணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தெரிய வர புதுசாக வரக்கூடிய பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயத்தை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றவங்க முடிவு பண்ணுறதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். சில காரியம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய தோல்விகள் இருந்து வெற்றியும் பார்த்துருக்கீங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வெற்றிகள் கூடி வரும், திருமண காரியங்கள் கைகூடும். இந்த வீடு கட்டுறதுக்குண்டான பணம் வந்துருமா, பணம் வரும் 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 அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மனசை வச்சிங்கன்னா நிச்சயம் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு நல்ல தெய்வ வரம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா சில முடிவுகள் மற்றவா வேண்டாம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆழ்ந்து செய்யலான்னு சொல்கிற எண்ணங்களை தைரியமாக செய்யுங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். யாராவது மனசளவில் உங்களை சங்கடப்படுத்தினாலும் அது பெருசாக நினைக்காதீங்க. அஷ்டம சனி இருக்கங்காட்டி அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, முந்தையெல்லாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் பார்த்துட்டேன்னா சரி இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோங்கிற சில விஷயத்தை பற்றி யோசிப்பேன். மற்றவாளுக்காக கொஞ்சம் இறங்கி போய் விட்டும் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அப்படி இல்லை, எனக்காக நான் சிந்திச்சுக்கணும், செல்ஃபிஷ்னெல்லாம் சொல்லுவா, பண்ணிட்டு போட்ட தப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப நன்னா இருந்தேன்னா 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இன்னும் நன்னா இருந்தேன்னா 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ இன்னும் நன்னா இருக்கிறதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுவோம். சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்து அதிலிருந்து மீண்டு வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், கடன் ரீதியாக இருந்த சுமைகள்லாம் தீரும், மனசில் தைரியங்கள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சில சில பிரச்சனைகள் மனதளவில் தாக்கும் பொழுது அதிலிருந்து திருப்பியை கொஞ்சம் நேரத்தில் அவங்க சமாதமாக பேசும்போது மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும். இப்படி பேசிட்டாலே அப்படின்னு தோணும். வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எப்படி மன வருத்தங்கள் இருக்கோ அது மாதிரி அவளுக்கும் சில நேரங்களில் மன வருத்தத்தினால பேசுறது, அதை விட்டு கொடுத்து போடுவேன். என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மற்றவங்களுக்காக ஐடியா சொல்லும்போது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும்போது அப்படியே யோசிப்பேன், இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துட்டுருக்கும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, விவசாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, காய்கறி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் எனக்கு போச்சே அப்படின்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அனுகூல்யத்தை தர சில முயற்சிகள் உங்களோட இருந்தது அப்படின்னா வெற்றி பெறுவீங்க. நிறையா பேர்த்த எதிர்த்துக்க வேண்டாம். சில நேரங்கள் யாராவது சண்டைக்கு வந்தால் கூட சமாதானமாக போயிடுங்க, காரியத்தில் காமிங்க, வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நன்மை பயக்க வைக்கக்கூடிய நல்ல நாள். சில முயற்சிகள்லாம் பிறருக்கு புரியாது, நீங்கள் எடுக்கக்கூடிய சில ரூட்ஸ் எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாரை நம்பி எந்த காரியத்தை பண்ணுறதுன்னு சில நேரம் குழப்பம் ஏற்படும். இருப்பினும் ரொம்ப திடகாத்திரமாக தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்வேன். அது காரியம் நடக்கிற மட்டும் வெளியிலேயே சொல்ல மாட்டேன், மனசுலேயே வச்சுட்டு இருப்பேன். திருமண காரியங்கள் கைகூடும். ஒரு நேரம் பாரு, நான் பார்த்து அவனுக்கு சம்பளம் கொடுத்து என் கூட வச்சுட்டு இருக்கேன், இப்போ அவங்ககிட்ட ஒரு காரியத்தை வாங்கினோம்னா இவ்வளோ சொல்கிறாரு. இதுதான்ப்பா, நான் வந்து எப்பவுமே ஜாலியாக பேசி இப்படி இருக்கங்காட்டி ஸ்ட்ரிக்டாக இல்லாதங்காட்டி தான் எனக்கு இந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. இனிமேல் என்னோடய வேலையில் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையா விஷயத்தை மனசில் ஏற்றுக்கொண்டு இனிமேல் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்திருப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனைகள் மனசில் தோணும். நிறைய விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடந்தது நடந்துட்டு இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றிய யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விரையும் இப்படி ஆயின்ட்டுருக்கேன், சம்பாத்திய யோகங்கள் குறைஞ்சிருத்தேன்ற சில மனக்கவலை சில பேருக்கு இருந்துருக்கும். பணம் இருந்துட்டுருக்கு சார், உடல் ஆரோக்கியம்தான் கொஞ்சம் பாதிக்கிறதுங்கிற சில யோசனை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கடவுள் அனுகிரகத்தில் எல்லாம் இருக்குது, பையனுடைய படிப்பு தான் சார் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு யோசனை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்றாப்பறம் ஒவ்வொரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம், வெற்றி உண்டு. கூடிய விரைவில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
விருச்சிகராஜ் என்பவர்களை வெற்றி மீது வெற்றி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பார்த்து படித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளான முயற்சி எடுக்கும்போது அதில் வெற்றிகள் கூடி வரும். சில நல்ல காரியங்கள் பற்றியெல்லாம் இந்த தினத்தில் உரையாடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். திருமண காரியம், அதுமாதிரி சீமந்தம், அதுமாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல விஷயத்தை பற்றியெல்லாம் இன்றைக்கி தினத்தில் பேசுவேன். நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து கொடுக்கணும், பார்க்கணுங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, படிப்பை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பொலிட்டீஷியனாக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள், புதிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும்போது ஆதியிலேயே தடங்கள் பண்ணுவாள். சில பேர் பார்த்துட்டேன்னா நன்னா பேசுவா, பழகுவானா பின்னாடி போய் பேசிகிட்டு இருப்பா. இதெல்லாம் உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும், பார்த்து தெரிஞ்சிடுவீங்க. அதே சமயத்தில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தொழில் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும், இதுக்குனா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இன்வெஸ்டர் தேவைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரும். சில நேரம் பகைமையை மற்றவா மனசுலேயே வச்சுட்டு இருப்பா, முடிஞ்ச அளவுக்கு யாட்டியும் பாய்த்து கொள்றதே தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறும், அனுகூல்யம் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். மன சங்கடங்கள் இருந்த வாளுக்கு நிச்சயம் அதுலேருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டுருக்கு, எனக்கு வாளுக்கு ஆகிறதே இல்லை அப்படின்னு சில யோசனைகள் இருந்த விஷயம் சே, அவங்க இல்லாமல் யார் இருக்க போகிறா? நீங்களும் அப்படி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பல விஷயங்கள் யோசித்து சமாதானமாகக்கூடிய நல்ல நாள். சில புதிய காரியங்கள்லாம் பண்ணுவேல் உங்களுக்குள்ள வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு மகராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கோம், மார்க்கெட்டிங்கில் இருந்துருக்கிறவங்களுக்கு நிச்சயம் கைகூடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், மனசில் இருக்க சங்கடங்கள் போகும். ஒரு விஷயத்தை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலாம், நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகும். ஐயோ, எங்கிட்ட போய் இந்த பொறுப்பு கொடுத்துட்டாள், நான் என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படல, உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது, பொறுப்பு கொடுத்தா நிச்சயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த சில யோசனைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுகள் கூடி வரும், புதிய கிஃப்டெல்லாம் கையில் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி உண்டு. சில விஷயங்கள்லாம் மன சங்கடங்கள் அப்பப்போ வரும். வெற்றி அடையக்கூடிய நாளில் காலையில் வீட்டில் சண்டை வந்துடுச்சு சார், அதான் எடுத்து தான் எடுத்துன்னு கவர்த்தேபடாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு மாறுதல்கள் கூடியவர். யாராவது ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, அடுத்தது என்ன, ஒரு வைராக்கியமாக எடுத்துட்டுருங்க. நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக, பல பேர்த்துடைய வாழ்க்கை வரலாறுகளை படுத்து ஆஹா இவா இவ்வளோ சிரமப்பட்டுருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, நம்ம இன்னும் எவ்வளோ ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதில் திடீர் பணவரவுகள் உண்டு, பணவரவு உண்டுன்னு நம்ம விட்டுறப்படாது, ஐயோ வரலையேன்னு நினைக்கப்படாது, முயற்சி எடுங்க, அது கொண்டு வந்தால் விதையாக இன்றைய நாள் மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். நம்ம கடைகளுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, வீடுகளுக்கு கடைகளுக்குண்டான திருஷ்டிகள்லாம், இதற்குண்டான ஒரு அற்புதமான விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஆன்மீக தகவலில் பார்க்காது. நம்ம வந்து இந்த முள் செடின்னு சொல்லுவோம், அதாவது நெறிஞ்ச முள் செடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முள் செடியை ரொம்ப பத்திரமாக எடுத்து அது கட் பண்ணணும். அந்த நீளம் வந்து இவ்வளோ பெரிய நீளம் இருக்கணும். அந்த நீளத்தை அழகாக கட் பண்ணி நல்ல ஜலத்தை விட்டு கழுவி அது மேலே மஞ்சளை போடணும். அப்படி மஞ்சளை போடும்போது பைரவரியும் துர்கையும் காளியும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு குங்குமம் வச்சுக்கணும். இப்படியும் பண்ணிக்கலாம், அடுத்தது பார்த்துட்டோம்னா வெறுமனே குங்குமத்தை மட்டும் தட வைக்கலாம். அது உங்களுடைய திருஷ்டியை சார்ந்து பொறுத்ததாக இருந்துருக்கு. ஆக அதை பண்ணிவிட்டு அதனுடைய இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் சிகப்பு அல்லது மஞ்சள் கயிறை கட்டிக்கணும். அப்படி கட்டிட்டு துணியை எடுத்து இது பண்ணுற மாதிரி அது இப்படி பிடிச்சிருந்தா இந்த கார்னரில் இந்த கயிறை கட்டிட்டு நடுவில் அந்த முள் செடி இருக்கணும். இதை வீட்டின் முன்னாடியோ கடையின் முன்னாடியோ மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நிறையா திருஷ்டிகள் போகும், நிறையா விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது எப்படி
சாத்திய கூறுகள். ஒரு பில்டிங்கில் பார்த்துட்டாலும் ஒரு பொம்மை வச்சுருப்பா, பார்த்துட்டாலும் தெரியும் சட்டுன்னு கண்ணு அது மேலே தான் போடும். அதே மாதிரி திருஷ்டிக்குன்னு வச்சுருப்பா, சட்டுன்னு அதுதான் கண்ணு மேலே போடும் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கே இந்த வீடு, ரொம்ப நல்லா இருக்கானே திருஷ்டி ஆகிடுறது. ரொம்ப நிறைய பிஸ்னஸ் ஓடுது இந்த கடையிலன்னு சொன்னால் திருஷ்டி ஆகிடுறது. அந்த மாதிரி இதை பார்த்துட்டு அந்த செடியை பார்த்தும் போடுது அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, இந்த எண்ணங்கள் மறைஞ்சு போயிடுறது. ஸோ யதார்த்தமாகவே இதில் ஒரு ரகசியம் இருக்குது. வெறுமனே இது ஒரு பூஜையாக மட்டும் சொல்லலை, எண்ணங்களில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாகவும் நம்ம பார்த்துருக்கோம். ஆக இதை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு முள் செடி, நீளமான முள் செடி, இவ்வளோ பெரிய முள் செடி எடுத்துக்கோங்க. அதில் நல்ல தண்ணியை விட்டு கழுவி துர்கை காளி அதே சமயத்தில் பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணி லேசாக பார்த்து மஞ்சளை தடவணும். மஞ்சள் நல்லா கரைச்சி வச்சுருந்து தடவணும். அதில் அப்புறம் குங்குமம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா குங்குமத்தையே முழுசாக தடவிக்கலாம். இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் கயிறு கட்டி இப்படி பிடிக்கிற மாதிரி கட்டி அழகாக எடுத்து பார்க்குற மாதிரி மாட்டி வச்சுருங்க. மாட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அதை மாற்றி பாருங்கள், நல்ல பலன்கள் தெரியும். ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வீடை நினச்சோ இல்லை கடையை நினச்சோ வியாபாரம் என்ன ஆகிறோன்னா சட்டுன்னு அதை பார்க்கும்பொழுது இந்த எண்ணங்கள் மாறுபடுறது, மறைஞ்சு போயிடுறது. ஆக அந்த திருஷ்டிகள் நிச்சயம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீகத்தகவல் நம்ம பார்த்துருக்கோம். அதேமாதிரி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி அற்புதமான பலன்கள் இருக்குது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகர ஓகரா. நன்றி.